வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. இராணுவ தாக்குதலில் பயிற்சி பெற்ற யுத்தத்தில் கலந்து கொண்ட அனுபவமுள்ள ஆயிரக்கணக்கான ஆட்களை கொண்ட படை பிரிவுகள் சிறை வைக்கப்பட்டுள்ளன. இவர்கள் எப்போதாவது விடுவிக்கப்பட்டால் மத்திய கிழக்கில் அமைதி முழுமையாக சிதைவடைந்து விடும் என்று அமெரிக்க இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இப்படி கூறும்போது உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படலாம். ஆயிரக்கணக்கானவர்களை கொண்ட படையணிகள் சிறையில் உள்ளார்களா என்ற கேள்வியும் எழலாம். ஆனால் அப்படியான படையணிகள் சிறையில் உள்ளன. இராணுவ பயிற்சி பெற்ற யுத்தத்தில் அனுபவம் உள்ள ஆயிரக்கணக்கானவர்கள் கொண்ட படையணி என்று அமெரிக்க இராணுவ தளபதி குறிப்பிடுவது ஐஎஸ் இயக்கத்தைச் சேர்ந்த ஆட்களை தான். ஐஎஸ் இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை சிரியாவிலும் ஈராக்கிலும் மீட்ட போது ஐஎஸ் இயக்கத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்கள் கைப்பற்றப்பட்டார்கள். அவர்கள் இப்போது குர்திஸ் இயக்கமான எஸ்டிஎஃப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள மிகப்பெரிய சிறை வளாகங்களில் கைதிகளாக இருக்கின்றார்கள். அமெரிக்காவின் மத்திய கடலை தளம் சென்ட்கோமின் தளபதி ஜெனரல் மைக்கேல் குழில்லா சிரியாவின் ஹசாக்கி நகரத்தில் உள்ள குயரன் சிறைச்சாலைக்கு சென்று அங்கு சிறை வைக்கப்பட்டுள்ளவர்களை பார்வையிட்டார். இந்த சிறைச்சாலையில் இருப்பவர்களை விடுவிப்பதற்காக கடந்த ஆண்டு ஐஎஸ் இயக்கத்தினர் தாக்குதல் நடத்திய போது அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டது. அந்த மோதல்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் பலியானார்கள். இங்கு நாம் கைதிகள் என்று குறிப்பிடும் ஆட்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள். இவர்களில் ஐஎஸ் இயக்கத்தின் உறுப்பினர்களும் உள்ளார்கள். அவர்களது குடும்பத்தினர், குழந்தைகள் உட்பட சில உறவினர்கள் கூட கைதிகளாக உள்ளார்கள். ஐஎஸ் இயக்கத்தில் இணைந்து கொண்ட அல்லது அந்த இயக்கத்தோடு தொடர்புடைய 10,000 வெளிநாட்டு பிரஜைகளும் கைதியாக உள்ளார்கள். ஐஎஸ் இயக்கத்தின் உறுப்பினர்களுக்கு தனியாக சிறைச்சாலைகள் உள்ளன. அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் தொடர்புடையவர்களுக்கும் தனியாக சிறைச்சாலைகள் உள்ளன. வெளிநாட்டு பிரஜைகளுக்கு வேறு சிறைச்சாலை உள்ளது. இங்கு நாம் சிறைச்சாலைகள் என்று குறிப்பிடுவது வளமையாக மற்றைய நாடுகளில் உள்ள ஒரு கட்டடம் போன்றது அல்ல. இவை மிக பெரிய அளவிலான இராணுவ முகாம்கள் போல அமைக்கப்பட்டுள்ள அமைப்பு. சிரியாவில் உள்ள அல்ஹோல் இராணுவ வளாகத்தில் தான் 10,000 வெளிநாட்டவர்கள் இருக்கின்றார்கள். அந்த இராணுவ வளாகத்துக்குள்ளே ஐஎஸ் இயக்கத்தின் வெளிநாட்டு உறுப்பினர்கள் தனியாகவும், ஐஎஸ் இயக்க உறுப்பினர்களை மணந்து கொள்வதற்காக மேலை நாடுகளில் இருந்து சென்ற பெண்கள் தனியாகவும் அடைக்கப்பட்டுள்ளார்கள். சிரியாவில் உள்ள அல்ரோச் சிறை வளாகத்தில் தான் ஐஎஸ் இயக்க உறுப்பினர்களின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் சிறை வைக்கப்பட்டுள்ளார்கள். குயரன் சிறை வளாகத்தில் இருப்பவர்கள்தான் இராணுவ பயிற்சி பெற்று யுத்தம் புரிந்த அந்த இயக்கத்தின் உறுப்பினர்கள். இவர்கள் இப்போதும் அந்த இயக்கத்தின் சித்தாந்தங்களில் நம்பிக்கை கொண்டவர்கள். இவர்கள் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டாலோ அல்லது சிறை உடைப்பு ஒன்றின் மூலம் இவர்கள் வெளியே போனாலோ மீண்டும் அந்த இயக்கம் உயிர் பெறும் என்று தெரிவித்தார் அமெரிக்க இராணுவ தளபதி. சிறை வைக்கப்பட்டுள்ள 10,000 வெளிநாட்டவர்களையும் அவர்களுடைய சொந்த நாடுகள் அழைத்து கொள்ள வேண்டும் என்று குர்திஸ் இயக்கம் பல தடவைகள் கூறிவிட்டது. அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து சென்றவர்கள். அவர்களை தத்தமது நாடுகளுக்குள் கொண்டு வருவது தமது நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்து என்று தெரிந்து ஐரோப்பிய நாடுகள் அவர்களை திருப்பி அழைப்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை. பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிறை வைக்கப்பட்டுள்ள இந்த சிறை வளாகங்கள் குர்திஸ் இயக்கம் எஸ்டிஎஃப்பின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அமெரிக்க இராணுவம் சிரியாவில் இருந்து வெளியேறினால் எஸ்டிஎஃப் இயக்கத்தின் மீது துருக்கி இராணுவம் தாக்குதல்களை நடத்தும். அப்படியான சூழ்நிலை ஒன்று ஏற்படும் போது ஐஎஸ் இயக்கத்தினர் வைக்கப்பட்டிருக்கும் சிறைச்சாலைகளை அதற்கு மேலும் எம்மால் பாதுகாக்க முடியாதென்று குர்திஸ் இயக்கம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. ஒரு காலத்தில் சிரியாவில் 80% பகுதியும், ஈராக்கில் 50% பகுதியும் ஐஎஸ் இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஒவ்வொரு நகரமாக ஐஎஸ் இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து மீட்கப்பட்ட போது எத்தனை 1,000 பேர் கைதிகளாக சிறை செய்யப்பட்டிருப்பார்கள் என்று ஊகித்துக் கொள்ளலாம். அப்படித்தான் 10,000கணக்கானவர்களை இப்போது சிறையில் வைத்திருக்கின்றார்கள். ஆயுதம் ஏந்திய ஆட்களை வைத்திருக்கும் சிறைகளுக்கு உள்ளேயும் வன்முறை சம்பவங்கள் நடைபெறுவது வழக்கம். அவர்கள் தமக்குள் மோதிக்கொண்டால் சிறை வளாகங்களை நிர்வகிக்கும் குர்திஸ் இயக்கங்கள் அவர்களே தமது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளட்டும் என்று விட்டு விடுவார்கள். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை மட்டும் தாக்குதலின் பின் வழங்கப்படும். சிறைக்குள் இருக்கும் இந்த வெடிகுண்டுகள் எந்த நேரத்திலும் வெடித்தால் மத்திய கிழக்கில் மீண்டும் அலையலையாக வன்முறை சம்பவங்களை காணக்கூடியதாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது.